வணக்கம். இப்போ சமீபத்தில் எங்கும் பரபரப்பாக பேசப்படுற ஒரு செய்தி, பொன்னியின் செல்வனுடைய அந்த படம் வரதை பற்றி பேச போகிறாங்க. இப்போ கூட இன்றைக்கி பார்த்தேன் நான், முதல்ல ஐமேக்ஸில் வெளிவரப்போதான் பொன்னியின் செல்வன். எப்படி ராஜராஜ சோழன் படம் 70mm முதல்ல தமிழ் திரையுலகில் ஒரு வரலாற்றில் வந்ததோ அது மாதிரி. சரி, இப்போ நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொன்னியின் செல்வனுடைய அந்த கதைகளில் முக்கியமான கதாநாயகி யார் என்று கேட்டால், ராஜராஜ சோழனாகிய அருள்மொழிவர்மனுடைய மனைவியாகிய வானதி தேவி. வானதியினுடைய பாத்திர படைப்பை பற்றி நான் பேச போகிறதில்லை. வானதி எந்த ஊரை சேர்ந்தவர் என்றால், கொடும்பாளூரை சேர்ந்தவர். நான் அந்த ஊருக்கு போயிருக்கிறேங்க. கொடும்பாளூர் எங்கே இருக்குது? இங்கேருந்து சொன்னால், மதுரையிலேருந்து புறப்பட்டு திருச்சி போகிற வழியில் விராலி மலைக்கு முன்னால் 3 கல் தொலைவுக்கு முன்னாடி வலது பக்கம் திரும்பி அன்னவாசல்ங்கிற ஊருக்கு போகிற வழியில் இருக்கிற ஊர் தான் கொடும்பாளூர். கொடும்பாளூர் பகுதியை ஆண்டவர்கள் யார் என்று கேட்டால், பெரிய வேளாளர், சின்ன வேளாளர் என்று அழைக்கப்படுகின்ற மாதண்ட நாயகர்கள், அதாவது தளபதிகள். இதில் இளைய வேளாளராகிய பூதி விக்ரமகேசரனுடைய மகள்தான் வானதி. அவர் இலங்கை போரில் மறைந்து போனதால் அவருடைய பெரியப்பாவாகிய பெரிய வேளாளர் தன்னுடைய தம்பி மகளாகிய வானதியை குந்தவியிடத்திலே சென்று, ராஜராஜ சோழனுடைய தமக்கையாகிய சகோதரியாகிய அக்காவாகிய அந்த குந்தவியிடத்திலே சென்று வளர்க்க விடுகிறார். அவர் தான் பின்னாடி அருள்மொழிவர்மனை திருமணம் பண்ணிக்கிறத நாம் பார்க்குறோம். இந்த கொடும்பாளூர் நான் இருக்கிற இடம் சொன்னேன், திருச்சிக்கு போகிற வழியில் இருக்குன்னு. இதில் இன்றைக்கு நீங்கள் ஆச்சரியத்தை போய் பார்த்தீங்கன்னா, மூவர் கோயிலுன்ற இங்கே ஒரு இடம் இருக்குதுங்க. இன்றைக்கு தொழிலாளர்கள் அதை வந்து தங்களுடைய பொறுப்பில் வச்சுருக்கிறாங்க. தொல்லியல் அறிஞர் வேதாசலம் அவர்கள் எங்களை எல்லாம் அழைச்சிட்டு போனார். அந்த மூவர் கோயிலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தஞ்சை பெருவுடையார் கோயிலை ராஜராஜ சோழன் கட்டுவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கட்டப்பட்ட கோயிலாக அது சொல்லப்படுகிறது. பொன்னியின் செல்வன் கூட கடைசி பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய பழுவேற்றாயர் இல்லாமல் போய்விட்டார், சின்னவர் அப்படி அடிபட்டு கிடக்கிறார், சம்போராயர் சோர்ந்திருக்கிறார், பெரிய வேளாளர் கூட கோயில் கட்டுவதற்காக போய்விட்டார் என்று குந்தவையும் வந்தியத்தேவனும் பேசி கொண்டிருப்பதாக நாம் புத்தகத்தில் படிப்போம். அவர் கட்டிய கோயில் தான் அந்த கோயில். இந்த கோயில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, தஞ்சை பெரிய கோயிலை அப்படியே அச்சு அசலாக எடுத்த மாதிரியே இருக்கும். இப்போ அது வழிபாட்டு தலமாக இல்லை, அதுதான் ஆச்சரியம். அதோடு மட்டும் இல்லை, கோயிலுக்குள்ளேருந்து கீழகுடி போய் தெப்புக்குளத்துக்குள்ளே போயிடலாம், அப்படி ஒரு பாதை இருக்குது. இதே மாதிரி ஒரு இது வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குது. இன்னொன்று, எப்படி தஞ்சை பெருவுடையார் கோயில் இப்படி ஒற்றை கலசத்தோடு நிற்குமோ, அதுபோல் இந்த கோபுரமும் ஒற்றை கலசத்தோடு அமைக்கப்பட்டிருக்கு. 3 கோயிலாக இருக்குது. இதில் நடுவில் நின்று பார்த்தா உச்சியை பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற வேறுபாடு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மீனாட்சி அம்மன் கோயிலில் நம்ம நடுவில் பார்த்தோம்னா கோபுரத்தினுடைய உச்சியை பார்க்க முடியாது, ஏன்னா ஒவ்வொரு தளமாக இருக்கும், இப்படி தளம் தளமாக கேட்டிருப்பாங்க. இது அப்படி இல்லை, இப்படி இப்படி கோபுரமாக இருக்கும். இந்த கோபுரத்தினுடைய உச்சியை கீழேருந்து பார்க்க முடியும். இந்த கோவிலில் வெளிப்புற பிரகாரங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழகு அவ்வளோ அருமையாக இருக்கும். கல்லாலாகிய கற்கோயில் அது, அப்படியே மினி மாடல் மாதிரி இருக்கும். ராஜராஜ சோழனுடைய அந்த பெருவுடையார் கோயிலுக்கு மினி மாடல் மாதிரி இருக்கும். 100 ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்டதுன்னு வேறு சொல்கிறாங்க. இன்னொரு ஆச்சரியம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மேலே கோபுரத்தினுடைய ஒரு பகுதியில் இப்படி ஒரு கட்டம் இருந்தது. கட்டத்தில் சின்ன சின்ன உருவங்கள் இருந்தது. என் கூட வந்த வேதாசலம் என்ன பண்ணார், அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்களான்னு கேட்டார். சரியாக தெரியலன்னொடனே அப்புறம் அங்கேருந்து ஒரு நாற்காலி வாங்கிட்டு சொல்லி அது மேலே ஏறி நின்று பார்த்தோம். என்ன தெரியுங்களா, ஒரு பெண்மணி நாட்டியம் ஆடுறாங்க. நாட்டிய பெண்மணி இந்த இவ்வளவுதான் அந்த சின்ன சிற்பம். அது 12 சிற்பமாக இருக்குது. என்ன 12 சிற்பம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொன்றுலேயும் ஒரு சிறு சிறு வேறுபாடு இருக்குது. அதாவது இப்போ இந்த ஃபிலிம் ரோலை வேகமாக சுற்றுனா அது நாட்டியம் ஆடுவது போல் தெரியுமா? ஒவ்வொன்றுலேயும் கையில் இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி இருக்குது. அதாவது ஆக்ஷன் ஸ்டில் இப்போ எடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி. இதை அன்னைக்கே செஞ்சு வச்சுருக்கிறாங்க. கோபுரத்தினுடைய பின்பகுதியில் மேலே அந்த பரதநாட்டியம் ஆடக்கூடிய பெண்ணு ஸ்டாம்ப் சைஸ் இல்லைங்க, அவ்வளோதான். இவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. இந்த மூவர் கோயில் என்பது சோழர் காலத்து கோயில், ராஜராஜ சோழனுடைய பெரிய மாமனாருடைய கோவில். இந்த கோவில் கதாநாயகியாகிய வானதி பிறந்த ஊர் அந்த ஊர், கொடும்பாளூர் இளவரசி வானதி. எப்போதாவது நேரம் கிடைக்கிற போது இந்த கோவிலை சென்று பார்த்து வாருங்கள். அப்படியே புறப்பட்டு போனால் சித்தன்னவாசல் போன்ற பழம்பெருமை வாய்ந்த ஊர்களையும் பார்த்து விட்டு வரலாம். பயணிக்கும் போது
வரலாற்றை நோக்கி பயணிப்பது ஒரு அபூர்வமான பயணம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.